ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா அலைஸ் ப்ளூ கம்பெனிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டை அதிக லெவலில் வந்து இவ்வளோ தூரம் வந்து இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த யூஎஸ் சைனா ட்ரேட் வாரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ யூஎஸ்க்கும் சைனாக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, சைனாலேருந்து யூஎஸ்க்கு அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகிற பல பொருட்களால் அமெரிக்காவோட அறிவு திறன் வந்து கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே. ஸோ அதனால் இனிமே சைனாலிருந்து இறக்குமதி ஆகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நாங்கள் வந்து வரி வசூலிப்போம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து நிறைய வேர்ல்ட் வைடில் எல்லா ட்ரேடர்ஸ், எல்லா மார்க்கெட்ஸ், எல்லா ஏஷியன் மார்க்கெட்ஸில் உள்ள எல்லாருமே வந்து நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சைனாலேருந்து இறக்குமதி ஆகிற பொருளுக்கு வந்து அமெரிக்கா வரி வசூலித்தாங்க அப்படின்னா வேர்ல்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதை பற்றி வந்து எந்த கவலையுமே படாத மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் சைனாலேருந்து இறக்குமதியான பொருளுக்கு ஜூலை 15ஆம் தேதி 50% வரைக்கும் வந்து இவர் வரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ $50 பில்லியன் வந்து டேக்ஸாக போட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக அமெரிக்காலிருந்து இறக்குமதியான பொருளுக்கு சைனா வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக $34 பில்லியன் வந்து டேக்ஸாக போட்டாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்குள்ளே நடக்கிற ட்ரேட் வார். இந்த இஷ்யூனால நிறைய கம்பெனிஸு, சைனாவோட கம்பெனிஸும் சரி அமெரிக்காவோட கம்பெனிஸும் சரி, இதனால் வந்து பாதிக்கப்பட போகிறது விவசாயிகளும் அந்த பொருளை வாங்குகிற கன்சியூமர்ஸும் தான். அதனால் இது நீங்கள் வந்து ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியும் இன்னும் அவங்க எந்த ஸ்டெப்புமே அதுக்கு எடுக்கலை. அவங்க விதிக்கப்பட்ட வரி விதிக்கப்பட்டதாகவே இருப்புது. இதனால தான் நம்மளோட ஏஷியன் கம்பெனிஸ், ஏஷியனில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் ப்ளஸ் ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதனால் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்ஸும் ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, டாலர் வந்து ஒரு குளோபலான கரன்சி, அதே மாதிரி சைனா வந்து வேர்ல்ட் வைடு எல்லா நாட்டுக்குமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இறக்குமதி செய்யப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தனால வேர்ல்ட் ஃபுல்லாகவே இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ எப்போ ஷார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அது வரைக்குமே வந்து நாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நாம் ட்ரேட் பண்ணுற ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன்லையும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கலாம். ஸோ முக்கியமாக எப்பொழுதுமே வந்து டெக்னிக்கலாக தான் நம்ம வந்து ரொம்ப பெருசாக பார்த்து ட்ரேட் பண்ணுவோம், பட் ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட் எஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் நம்ம ட்ரேடை கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ரீகலெக்ட் பண்ணி நாம் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இன்ட்ராடே ஸ்ட்ரெஸ் ட்ரேட் பண்ண வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க தயவு செய்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் நமக்கு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க. அலைஸ் ப்ளூ ஆன்லைன்ல வர எல்லா வீடியோஸையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனோட பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.